போர்ச்சுக்கல்ல இருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மத்திரா தீவுன்ற இடத்துல ரொம்பவும் வறுமைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு குடும்பத்தில் ஏற்கனவே ஒரு 3 குழந்தை இருக்குது. 4வது குழந்தையாக இவர் அந்த கருவில் இருக்கும்போது அந்த கருவை வந்து கலைக்கிறதுக்கு அவங்க அம்மா வந்து போகிறாங்க. ஸோ அவங்க அம்மா ரொம்ப ஒரு சாமி பக்தினால அந்த கருவை கலைக்காமல் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் யாருன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ, கால்பந்தின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படுகிற கிறிஸ்டியானோ ரொனால்டோ. கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட அவருடைய கோல் அடிக்கிற அந்த ஸ்டைலிஸ் எல்லாமே வந்து நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஸோ அவருக்கு உண்டான அவர் சின்ன வயசுலேருந்து வளர்ந்த கதைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1985 பிப்ரவரி 5வது நாள் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பிறக்கிறாரு அந்த மத்திரா தீவில். இவர் ரொம்பவும் வறுமைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு குழந்தை. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் ஃபஸ்ட்டு ஒரு தோட்டக்கலை அப்படின்ற ஒரு இடத்துல ரொம்ப ஒரு தோட்ட வேலை பார்க்குறாங்க. ஸோ அந்த தோட்ட வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க அப்பா வந்து டைரெக்டாக அவங்க கால்பந்து விளையாடுற இடத்துக்கு சும்மா வந்து அந்த பந்தெல்லாம் வெளியில் வர பந்து எடுத்து போடுற ஒரு வேலையில் போய் அந்த கிளப்பில் போய் சேராரு. ஸோ இப்படி சேர்ந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவர் சும்மா வேடிக்கை பார்க்க போனவர் தான் இந்த ரொனால்டோ. அங்கே விளையாடுற பிளேயர்ஸ்லாம் பார்த்து இவருக்கு ரொம்ப அந்த கால்பந்து மேலே ரொம்ப ஒரு அதிதீபமான பற்று, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகி இருந்ததுனால அவங்க அப்பா வந்து கண்டுபிடிக்கிறார். ஸோ மகனுக்கு இந்த மாதிரி தான் வந்து கால்பந்து மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது, ஸோ இவருக்கு வந்து ஒரு ஷூ வாங்கி கொடுக்குறதுக்கோ ஒரு பந்து வாங்கி கொடுக்குறதுக்கோ ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி. ஸோ அப்படி எதுவுமே வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இவர் வந்து ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பார்த்து பார்த்து வளர்றாரு. ஸோ அவர் கையில் கால் எங்கெங்கே கிடைக்கிறத எல்லாத்தையும் வந்து கை கால்பந்தாக வந்து விளையாடுறாரு. ஒரு கண்ணாடி பந்தோ இல்லை ஒரு கண்ணாடியோ எதாக இருந்தாலும் அவர் வந்து கால்னால் இது பண்ணி ப்ளே பண்ணி ஒரு கால்பந்து பிளேயர் மாதிரி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து போயிட்டே இருக்காரு. ஸோ அவர் 7 வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா வேலை பார்க்குற அந்த கிளப்பில் வந்து இவருக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்குது. அந்த சான்ஸில் வந்து இவர் போய் விளையாடுறாரு. ஸோ அவர் விளையாடும் போது அந்த டயத்தில் அடிக்கிற கோல் வந்து அவருக்கு வந்து பெருசாக சந்தோஷமாக இல்லை, அவங்க அப்பா வந்து பார்க்குறாரு. ஸோ அந்த ஒரு இது தான் வந்து இவருடைய முகத்துக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்படி தான் அவருடைய வாழ்க்கை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து அவர் 11 வயசில் இருக்கும்போது போர்ச்சுக்கல் என்ற ஒரு இடத்துக்கு வந்து அவருடைய அந்த கால்பந்து பிளேயிங் லிஸ்ட்டுக்கு வந்து போகிறாரு. ஸோ இவர் வந்து ஒரு சின்ன தீவுலேருந்து போர்ச்சுக்கலுக்கு போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. ஸோ இவர் வந்து வீட்டை விட்டு வெளியிலே வராமல், ஸோ அப்பாவோட கனவு எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பிளேயராக ஒரு கால்பந்து பிளேயராக ஃபுட்பால் பிளேயராகனு தான் சொல்லி தான் கனவு. ஸோ இவர் வந்து வீட்டை விட்டு பிரியாமல் இருக்கிறதுனால ஸோ இவருக்கு வந்து தனிமையாக இருக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இந்த போர்ச்சுக்கலுக்கு வரும்போது மறுபடியும் அவரை வந்து அந்த கிளப்லேருந்து வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு மனிதர் சொல்கிறாரு, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணக்கூடாது, நம்ம உங்களுடைய குடும்பமே ரொம்ப வறுமை குறிப்பிடத்தப்பட்ட குடும்பம், உன்னுடைய வறுமையை வந்து போக்கணும்னா உன்னுடைய கால்பந்து தான் வந்து பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து ரொம்ப ஒரு அதி தீவிரமாக ரொம்ப ப்ராக்டிஸோடு வர்றாரு, வந்து உள்ளே வந்து பயங்கரமாக விளையாடுறாரு. ஸோ அப்போ தான் வந்து அங்கே விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாமே அவருக்கு வந்து லிட்டில் பி தேனி மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக பயங்கரமாக வந்து கோல்ஸ் எல்லாம் போட்டுகிட்டே இருக்காரு. ஸோ இந்த இதை கண்டு எதிரணியில் உள்ள எல்லா பிளேயர்ஸும் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து அவருடைய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த கட்ட விஷயம், அவர் வந்து ஸ்கூல் படிக்கும்போது பயங்கரமாக வந்து இந்த ஃபுட்பால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டே போயிட்டே இருப்பாராம். ஸோ அப்போதைக்கு அந்த ஸ்கூலில் ஒரு டைம் வந்து இருக்கும்போது ஸோ இந்த டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபுட்பால் தான் அவனுக்கு சோறு போட போகுது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அப்போ அந்த டயத்தில் வந்து அவர் ரொம்ப கோமாகி அந்த டீச்சரை வந்து ரொம்ப அடிக்க ஓங்கிறாரு. ஸோ இதோட பின்விளைவு அவர் ஸ்கூல்லேருந்து வெளியில் நீக்கிறாங்க. ஸோ வெளியில் நிற்கும் போது அவங்க அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்த்தது நீ வந்து மிகப்பெரிய ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் அப்படின்னு சொல்லி வளர்த்தது அவருடைய மனசில் வந்து ஆழ்பதியமாக இது போயிட்டே இருக்குது. ஸோ அதுக்கடுத்து அவருடைய 15 வயசில் அவருக்கு வந்து ஒரு இருதய புற்றுநோய் மாதிரி ரொம்ப கேன்சர் மாதிரி வருது. ஸோ இது வந்து அவர் ரொம்ப ஒரு சாகிற ஸ்டேஜுக்கு ஒரு இறந்து போகிற ஸ்டேஜுக்கு போகிறாரு. ஸோ இது வந்து அவரை வந்து மறுபடியும் கடவுள் வந்து உயிர் பிழைக்க வச்சு அறுவை சிகிச்சை கிடச்சி இன்னொரு நல்லபடியாக ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகிறாரு. ஸோ இதுக்கடுத்து தான் அவருடைய ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து போர்ச்சுகல்லேருந்து பெரிய பெரிய ப்ராக்டிஸ் மேட்ச், பெரிய பெரிய கிளப் மேட்ச் எல்லாத்துலேயுமே வந்து கலந்துக்கிட்டு பயங்கரமாக இது பண்ணுறாரு. ஸோ அப்போ தான் வந்து வேர்ல்டு கப் மேட்ச் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த டயத்தில் தான் வந்து இவர் வந்து ரஷ்யா கூட வந்து மான்செஸ்டர் என்ற ஒரு டீமில் வந்து போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அங்கே தான் வந்து அவரோட கோச் வந்து அலெக்ஸ். ஸோ அவர் அங்கே ஜாயின் பண்ணி ரொம்ப ஒரு வேர்ல்டு கப் சீசனில் ரஷ்யாவை எதிர்த்து போர்ச்சுகல் டீம் ஆடணும். ஸோ அந்த டீமில் அந்த டைமில் தான் வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப இறந்துடுறாங்க. ஸோ அது வந்து இவருக்கு வந்து ரொம்ப ஒரு மன வருத்தமான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து அவர் பொருட்படுத்தாமல் அப்பாவோட கனவு வந்து நம்ம பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அதி தீவிரமாக விளையாண்டு பெரிய ஸ்டார் ஆகிறாரு. ஸோ அதுக்கடுத்து இவருடைய அந்த ஜெர்சிக்கு பின்னாடி CR7 7வது நம்பர் எழுத்து வந்து கொடுக்கு 7 என்ற நம்பர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்த்த மற்ற டீம்ஸ் எல்லாம் வந்து ஏன் இவருக்கு வந்து இந்த 7 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அலெக்ஸை கேட்கும்போது ரொம்ப வந்து இவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த ஒரு சுச்சுவேஷனில் இவங்கெல்லாம் ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த அலெக்ஸ்ன்றவர் வந்து இதுக்கு வந்து இந்த பையன் வந்து அதுக்கு மறு இது கொடுப்பாரு கண்டிப்பாக டீமில் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர் வந்து அடுத்த மேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணி ஒரு சப்டியூட்டராக தான் இருக்கார். அதுக்கடுத்து எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் வந்து இல்லாதனால இவரை வந்து உள்ளே போடுறாங்க. ஸோ அந்த டயத்தில் தான் வந்து அவருடைய அந்த 7 நம்பர் கொடுத்ததுக்கு ஒரு
முக்கியமான ஒரு இதை வந்து எல்லா பிளேயர்ஸ்க்கும் வந்து எதிர் எதிர் டீமில் உள்ள பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு வினையை வந்து கொடுக்குறாரு. பயங்கரமாக அந்த மேட்ச்சில் விளையாடி எதிர் டீமில் இருக்கவங்க எல்லாத்தையும் வந்து பயங்கரமாக வந்து வியப்பாகிற அறைக்கு பார்க்க வைக்கிறாங்க. ஸோ அதே போல் எல்லா ஜப்பான், ஸ்பெயின், இங்கிலாந்து எல்லா டீமில் இருந்து வர எல்லா பிளேயர்ஸும் வந்து வெறித்தனமாக இவரை வந்து இவர் யார் அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து வெளியில் தெரிய வருது. ஸோ அதுக்கடுத்து 2007, 2008, 2009 எல்லா வரல லீக் மேட்ச் எல்லாத்துலேயும் பயங்கரமாக வெறித்தனமாக விளாண்டு அதுக்கடுத்து இவர் வந்து ஒரு 1 இயரில் 31 கோல் அடிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறாரு. பயங்கரமான நிறைய சாதனைகள்லாம் நிறையா படிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அவர் வந்துட்டு இருக்கும்போது அவருடைய கால் வந்து கால் அணி வந்து தங்கத்தில் ஆன ஒரு கால் அணி கூட அந்தளவுக்கு ஒரு சாதனையெல்லாம் படிக்கிறாரு. இந்த அளவுக்கு வரும்போது தான் அதுக்கடுத்து மெஸ்ஸின்றவர் அந்த அவருக்கு ஆப்போசிட்டான பயங்கரமான ஒரு ஃபுட்பால் பிளேயர் மெஸ்ஸியை வந்து 2009 வந்து பார்க்குறாரு. ஸோ அப்போ தான் வந்து இவருடைய மிகப்பெரிய ஒரு டீமாக இருக்க ரியல் டீம் அந்த ஒரு டீமுக்கு வந்து இவர் உள்ளே வரும்போது மெஸ்ஸிக்கும் இவருக்கும் ஒரு 15 ஆண்டுகாலில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு விஜய் அஜித்துக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி மெஸ்ஸிக்கும் ரொனால்டுக்கும் பயங்கரமாக வந்து போட்டி இதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ தான் வந்து வாலண்டியா ஆர்வோ அப்படின்ற ஒரு கால்பந்தின் மிகப்பெரிய ஒரு விருது. ஸோ இந்த இது வந்து யாருக்கு வந்து பயங்கரமாக இந்த விருது வந்து பயங்கரமாக விளாட்றவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அந்த வாலண்டியார் விருதை. இந்த வாலண்டியார் விருதை வந்து நம்ம வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது மெஸ்ஸி வந்து 6 டைம் வின் பண்ணுறாரு. அதுக்கடுத்து ரொனால்டோ 5 டைம் தான் வின் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது மிக வரலாற்று சுற்றில் வந்து இவர் வந்து அதிகமான கோல்ஸ் எல்லாம் இது பண்ணி மெஸ்ஸியை வந்து தோற்கடிச்சு இவர் வந்து ரொனால்டோ பயங்கரமாக அந்த கோல்ஸ் எல்லாம் சக்ஸஸாக அச்சீவ் பண்ணி இந்த விருதை வந்து அதிக டைம் வின் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ இப்படி வின் பண்ணிகிட்டே இருக்கும்போது எல்லோருக்கும் வர்ற ப்ராப்ளம் மாதிரி இவருக்கும் ஒரு பாலியல் வன்கொடுமை அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மாடல்ஸ் வந்து ஒரு அழகி வந்து சொல்லி இவர் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாரு. ஸோ இதுக்கடுத்து 2019 ஹைகோர்ட்டில் உள்ள தீர்ப்பு எல்லாம் வந்து இவருக்கு சாதகமாக அமையுது. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவருடைய அந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக போயிட்டே இருக்கு. ஸோ இந்த டயத்தில் தான் வந்து இவருக்கு நிறைய கின்னஸ் சாதனைகள்லாம் வருது. ஸோ அப்படி என்ன கின்னஸ் சாதனைகள்னால் பயங்கரமாக இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் இவருக்கு 19,000 கோடி ஸோ அந்தளவுக்கு ஃபாலோவர்ஸ் எல்லாமே இருக்காங்க. மற்ற அரசியல்வாதிகள் மற்ற ஒரு ஆக்டர்ஸ் யாருக்குமே கிடையாத ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணுறாரு. ஃபேஸ்புக்கில் வந்து அதே மாதிரி 12,000 கோடிகளை வந்து இவர் வந்து பயங்கரமாக அச்சீவ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டுருக்கும்போது அவருடைய லைஃப் ஸ்டைக்கில் இப்போயும் இந்திய அணியோட கேப்டன் வந்து விராட் கோலி இவரை வந்து இவ்வளோ பெரிய மனிதன் சொல்லி ஒரு மிக ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய இந்த ரொனால்டோ எல்லோருக்கும் வந்து மிக ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணுறாரு. இவருடைய இந்த மின்னணு கால்பந்து வீதனால் ஒருத்தரையே வந்து காப்பாற்றிருக்காராம். இவருடைய மிகப்பெரிய ஃபேனாக இருக்க ஒரு போலந்து நாட்டில் ஒரு சின்ன பையன் ரொம்ப வந்து ஒரு மைண்ட் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும்போது அவருடைய அந்த கமாண்ட்ரியை வச்சு உயிர் பிளக்கையை வச்சுருக்க ஒரு அளவு கூட இவர் இருக்கார். ஸோ இந்த பேலண்டியோ ஆர்வோ அந்த விருதுனால் இவர் வந்து அந்த விருதை வந்து மற்றவங்க ஒரு டைம் வந்து இது பண்ணி மற்றவங்களுக்காண்டி அவர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த காசுகள்லாம் வந்து நிறைய இதுக்கு செலவு பண்ணியிருக்காரு. தானங்கள்லாம் நிறையா கொடுத்துருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட தானங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எந்த ஒரு பிளேயர்ஸுமே கிரிக்கெட் ஃபுட்பால் யாராக இருந்தாலும் அவங்க உடம்புல வந்து பச்சை குத்திக்குவாங்க. பட் இவர் அதுக்கு வந்து யதார்த்தமான ஒரு முன் உதாரணம்னா எந்த அவருடைய உடம்புல வந்து பச்சை குத்தப்படாத ஒரு ஆள்னா வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து ஒரு மிக ஒரு முன்மாதிரியமான ஒரு பிளேயர். இவருடைய உடம்புல எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து இவர் வந்து 2 டைம் வந்து ரத்த தானம் வந்து பண்ணிக்கிடுவாராம். ஸோ இந்த பேலண்டியார் விருதோ 2013 வந்து இவர் வந்து இது பண்ணுறாரு. ஸோ அந்த இதை வந்து ஏலம் விடுறாரு. ஸோ அந்த விருதை ஏலம் விட்டு அதில் வர்ற மணியை வந்து ரொம்ப கஷ்டப்படுற ரொம்ப ஃபுட் பிளட் கேன்சர் இந்த மாதிரி கேன்சருக்கு அவதிப்பட்ட எல்லோருக்குமே வந்து அந்த காசை வந்து தானமாக கொடுக்குறாரு. அதே போல் 40 கோடி ரூபாய் நேபாளத்தில் வந்து ஒரு நிலநடுக்கம் வரும்போது நேபாளத்துக்கு வந்து இலவசமாக கொடுக்குறாரு. அதே மாதிரி அமேசான் காடுகளில் உள்ள அந்த சுற்றுச்சூழல் வளங்களை மிகவும் ஒரு ஈடுபாடாக பாதுகாக்க வேண்டிய ஒரு நபராகவும் கருதப்படுறாரு. ஸோ இது போல் கருவில் கலைக்க இருந்த ஒரு நபர் தான் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ. பட் வந்து இப்போ எல்லோருடைய கனவுலையும் இருக்கிற ஒரு ரொனால்டோவாக வளர்ந்துருக்காரு. ஸோ இவர் இது இவருக்கு பின்னாடி உள்ள கதைகள் வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா எல்லோருமே வந்து கடும் உழைப்பு கடும் உழைப்பு ஒரு என்ன சொல்ற ஒரு தன்னம்பிக்கை முன்னுதாரணம் எல்லாமே வந்து இவருடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு பின்னிப்பிழைந்த ஒரு இது. ஸோ இவர் இதுவரையும் வந்து பயங்கரமான கோல்ஸ் வந்து இப்போ எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா 740 கோல்ஸ் வந்து போட்டிருக்காரு. அதே போல் இன்டர்நேஷ்னல் 102 கோல்ஸ் 638 கோல்ஸ் வந்து கிளப் மேட்ச் எல்லாத்துலேயுமே விளையாடி இப்போ தான் இவர் தான் வந்து கால்பந்தின் ஒரு சூப்பர் ஸ்டாராக கருதப்படுற கிறிஸ்டியானோ ரொனால்டோட மிகப்பெரிய வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஒரு மனிதர் இந்த அளவுக்கு முன்னுதாரணமாக வளர்ந்துருக்காரு. ஸோ இவருடைய விடாமுயற்சிகள் எல்லாமே அவருடைய கடும் உழைப்பை சார்ந்தது என்று கருதப்பட்டு அவர் சொல்கிற அவருடைய பின்பக்க அன்டோல்டு ஸ்டோரி. ஸோ இது ரிலேட்டடான சின்ன வீடியோ. ஓகே, தேங்க்யூ நண்பா.